என்னோட சேனல் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கம்போஸ்ட் உரம் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி 20 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்டே மூடி போட்ட பக்கெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அடியில் 4 துளை போட்டுக்கோங்க. சுற்றிலையும் 3-3 துளை போட்டுக்கோங்க. இடைவெளி விட்டு 3-3 துளை போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உரத்துக்கு காற்றோட்டம் தேவைப்படுது. அதனுக்காக இந்த உரம் இந்த துளை போட்டுக்கிறோம். அடியில் இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. காய்கறி கழிவுலேருந்து வர தண்ணியை சேவ் பண்ணுறதுக்காக இந்த தட்டு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு லேயராக கோகோபிட் இல்லைன்னா தேங்காய் நார் இருந்தால் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கோகோபிட் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படின்னா தேங்காய் நார் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி தேங்காய் நார் சேர்த்துக்கோங்க. ஏன் தேங்காய் நாரும் கோகோபிட்டும் நம்ம சேர்க்குறோன்னா, காய்கறி கழிவுகள் இருந்து அதிகப்படியான தண்ணீர் வரும்போது புழுக்கள் உருவாகிடும். அதை தடுக்கிறதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு லேயரில் இந்த கோகோபிட்டும் தேங்காய் நாரும் சேர்த்துக்கிறோம். உங்கள் கிட்டே கோகோபிட் தேங்காய் நார் இல்லைன்னா மண்புழு உரம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கார்ட்போர்ட் அட்டைகள் இருந்தாலும் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் சேர்கிற காய்கறி கழிவுகளிலிருந்து நம்ம ஈஸியாக கம்போஸ்ட் உரம் தயாரிக்க முடியும். நான் இன்றைக்கி பாருங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காய்கறி கழிவுகளை. எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஈஸியாக அது மக்கி நமக்கு உரமாகும். சேர்த்துக்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் தான் நமக்கு சீக்கிரமாக அது நமக்கு மக்கும். அடுத்தது வீட்டில் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற பூக்கள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காஞ்சி போன பூக்கள் இருந்து இந்த மாதிரி அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரிச்சுருங்க. உதிர்த்து போட்டுக்கலங்க. உதிர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உதிர்த்து பூக்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். பூக்களையும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரங்கள் இருந்தாலும் அந்த மரத்துலேருந்து விழுற இலைகள் இருந்தால் அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்சி போன இந்த மாதிரி இலைகளையும் கலெக்ட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்க்கும்போது நல்லா கையில் நல்லா நுணுக்கிடுங்க. பொடிசாக நுணுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற முட்டை ஓடு இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை ஓடை இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் புழு வந்துடும். அதுக்காக தான் சேர்த்துக்கோங்க. நல்லா நுணுக்கிடுங்க. முட்டை ஓட்டை நல்லா நுணுக்கி போட்டுடுங்க. இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்தா தான் சீக்கிரமாக நமக்கு மக்கும். அதுக்காக தான் அடுத்து இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதை மூடி வைக்கிறது. இதை ஃபுல்லாக மூடுறதுக்காக நம்மக்கிட்ட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மண் இருந்து, எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்து நல்லா கொஞ்சம் நம்ம போட்ட அந்த காய்கறி கழிவுகள் எல்லா கழிவுகளும் மறைகிற மாதிரி நல்லா தூவி விட்டுடுங்க. ரெண்டு கைப்பிடி எடுத்து நல்லா தூவி விட்டுடுங்க. அடுத்ததாக புளிச்ச மோர் இருந்தால் அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். புளிச்ச மோர் எடுத்து அதை வந்து ஒரு கால் டம்ளர் நான் இப்போது சேர்த்துக்கிறேன். புளிச்ச மோர் நல்லா புளிச்சிருக்கணும். ஏன்னா அதிலிருந்து நுண்ணுயிர்கள் நமக்கு நிறைய உருவாகும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக இந்த மோரை நம்ம சேர்த்துக்கிறோம்.
நல்லா தெளிச்சு விட்டுடுங்க. ஊத்தி விடாம இந்த மாதிரி கையில நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப ஊத்திடாதீங்க, கால் டம்ளர் போதும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இந்த மோரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒரு மூடியை நல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடியை நல்லா செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணிவிட்டு காற்று உள்ளே போகாத மாதிரி நல்லா மூடிடுங்க. மூடி ஒரு கல் எடுத்து மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போ நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டேட்டை நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா கம்போஸ்ட் உரம் வந்து நம்ம இதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்த டெய்லியும் போடலாம், ரெண்டு நாளுக்கு ஒரு தடவையும் போடலாம். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரும்போது நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இதை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். அதனால் இந்த டேட்டை எப்போன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இதை எழுதி வச்சுக்கலாம். டெய்லி செய்கிற காய்கறி கழிவுகளை இதே மாதிரி நாம் போட்ட மாதிரியே டெய்லியும் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கேன் ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 மாதத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்த்தோம்னா நமக்கு கம்போஸ்ட் உரம் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சிருக்கணும். நம்ம டேட்டை எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு அப்போ தான் நமக்கு 2 மாதம் அந்த ஞாபகம் கரெக்டாக இருக்கும். எப்போ போட்டோம் கம்போஸ்ட் உரம், எப்போ நம்ம போட்டோம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். ரெண்டு நாளுக்கு அப்புறம் கம்போஸ்ட் உரம் எப்படி நம்ம மறுபடியும் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சேர்க்க போகிற பொருளெல்லாம் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு நாள் ரெடி பண்ண கம்போஸ்ட் உரத்தை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நாள் ரெடி பண்ணதை ஒரு குச்சி வச்சு நல்லா கிளறி விட்டுருலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு நான் 2 நாளாக காய்கறி கழிவுகள் 2 நாள் சேர்த்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம எப்படி சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். கீரைத்தண்டை 2 நாள் சேர்த்து வச்சு நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பொடிசா நறுக்கிடுங்க. அடுத்தது காய்கறி கழிவுகள், கத்திரிக்காய் வெண்டைக்காய் கழிவுகளை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டேன். அடுத்தது வெங்காயத்தோல் இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டேன். அடுத்தது முட்டை ஓடு இருக்குது, அதையும் சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 நாளாக இலைகள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் காஞ்சி போன இலையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் 2 நாள். அதையும் இப்போது சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா கையிலேயே நுணுக்கி சேர்த்துக்கோங்க. கையிலேயே நல்லா நுணுக்கிட்டு சேர்த்தாச்சு. நம்ம எந்த அளவுக்கு க்ரீன் கழிவுகள் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பழுப்பு நிற கழிவுகளும் நம்ம எடுத்துக்கணும், சமமாக எடுத்துக்கணும். காய்கறி கழிவுகள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இலைத்தலைகள் கழிவுகளும் சமமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஒரு சமமான ஒரு கம்போஸ்ட் நமக்கு கிடைக்கும். தினமும் இதே மாதிரி சேர்த்துக்கிட்டே வரணும். உங்கள்கிட்ட தினமும் காய்கறி கழிவுகள் கம்மியாக சேருதானால 2 நாளுக்கு ஒரு தடவை அதை சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரலாம். இதே மாதிரி போட்டுக்கிட்டு வரும்போது நமக்கு கம்போஸ்ட் கிடைச்சிரும். லாஸ்ட்டாக மண் போட்டிருக்கேன், அதை நல்லா மூடுற அளவுக்கு மண் சேர்த்துக்கோங்க.
பழுப்பு நீரை கழிவுகள் சேர்த்ததுக்கப்புறம் மண் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட் நாள் என்னென்ன சேர்த்தனோ அதே தான் இதுவும் இப்போவும் சேர்த்துருக்கேன். மண் சேர்த்துட்டேன். அப்புறம் மோர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மோர் வந்து கால் டம்ளர் மோர் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக, ஏன்னா நுண்ணுயிர்கள் உருவாக்குறதுக்காக இந்த மோரை சேர்த்துக்கலாம். இப்படி ரெடி பண்ணிவிடுங்க. கம்போஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நமக்கு இது ஃபுல்லாகிடும். இந்த கேன் ஃபுல்லானதுக்கப்புறம் நமக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு கம்போஸ்ட் உரம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிழலான இடத்துல வச்சுருங்க.